ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ், வெல்கம் டு தமிழ் பெல் யூடியூப் சேனல். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியாக பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஐசிசி மென்ஸ் வேர்ல்டு கப் ஓடிஐ வேர்ல்டு கப்போட 30வது மேட்ச் யாருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீலங்காவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும். இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் பிரிவியூ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. லாஸ்ட் ஆஃப் அன் அவரில் ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கண்டஸ்டிக்கான டெமோ டீம்ஸ் அதில் கொடுத்துக்கிட்டுருக்கோம், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் எல்லாரும் டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஆஃப் அன் அவரில் கொடுக்கக்கூடிய டெமோ டீம்ஸை பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், அதிலிருந்து ஒன் ஆர் டூ பிளேயரை சேஞ்ச் பண்ணி உங்கள் மைண்ட் செட்டுக்கு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ரேங்க் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ மறக்காமல் எல்லாரும் டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் மை ஃபேப் லெவன் ஆப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. இன்வைட் கோட் வந்து தமிழன், ஸ்மால் லிக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மற்ற ஆப்புக்கும் இந்த ஆப்புக்கும் உள்ள என்ட்ரி ஃபீஸ் கம்பேரிசன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மற்ற ஆப்புக்கும் இதுக்கும் உள்ள என்ட்ரி ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மற்ற ஆப்ஸில் 5,750 அப்படின்னா இதில் 5,649 தான். ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 100 ரூபா ஒவ்வொரு காண்டஸ்டிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபா 40 ரூபான்னு வந்து கம்மியாக இருக்கும் மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்ணுறப்போ இந்த ஆப்பில். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ட்ரீம் லெவன் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா அதே மாதிரியான ஒரு பாயிண்ட் சிஸ்டம், தென் அதே மாதிரியான பிளேயர் செலெக்ஷன் இப்படி எல்லாமே இதில் இருக்கும். லைக் கிரிக்கெட் இருக்கு, ஃபுட்பால் இருக்கு, தென் கபடியிலிருந்து எல்லா ஸ்போர்ட்ஸுமே இதில் அவைலபிளாக இருக்குது, ஃபுட்பால் இருந்து எல்லாமே இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்ஸ்டன்ட் விட்ராவல் இதில் அவைலபிளாக இருக்குது, பர்டிகுலராக இதில் ஜிஎஸ்டிங்கிறது கிடையாது. ஸோ ஜிஎஸ்டி வந்து நோ ஜிஎஸ்டி சார்ஜு, ஸோ இதில் வந்து ஜிஎஸ்டி சார்ஜ் வந்து அவங்க பிடிக்கல. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. இன்வைட் கோட் வந்து தமிழன், ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு ஆப். ஸோ மேட்சை பொறுத்த வரைக்கும் 30வது மேட்ச் பங்களாதேஷ்க்கும் லைக் ஆப்கானிஸ்தானுக்கும் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா 30 அக்டோபர் 2023 மதியம் 2 மணிக்கு இந்த மேட்ச் நடக்குது. மேட்ச் எங்கே நடத்துன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா கிரிக்கெட் அசோசியேஷன் ஸ்டேடியம் புனேவில் வந்து இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. ஸோ புனே கிரவுண்டில் பிச்சு ரிப்போர்ட் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஸ்பின்னர்ஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பிச்சிங்க. ஸோ மிடில் கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ் வந்து விக்கெட்ஸ் எடுப்பாங்க. இன்சைடில் எப்பவும் போல் ஃபாஸ்ட் பால்ஸ்க்கு நல்ல ஒரு ஸ்விங் இருக்கும், அதெல்லாம் ஓகே. மிடில் கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ் டாமினேட் பண்ணுவாங்க, நல்லா எக்கனாமிக்கலாக போல் பண்ணுவாங்க. ஸ்பின்னர்ஸோட டாமினேஷன் இங்கே ரொம்பவே அதிகமாக இருக்கும், பர்டிகுலராக இந்த பிச்சில். ஆப்கானிஸ்தான் டீம்லையும் சரி, ஸ்ரீலங்கா டீம்லையும் சரி, நல்ல குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸுக்காக இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு விறுவிறுப்பான ஒரு மேட்ச் அமைகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா ரெண்டு டீமுக்குமே இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு மேட்ச்னே சொல்லலாம். ஸ்ரீலங்காவும் 5 மேட்சில் 2 மேட்ச் வின் பண்ணி ஒரு நல்ல மிடில் பொசிஷனில் இருக்காங்க. ஆப்கானிஸ்தானும் வந்து பார்த்திங்கன்னா 5 மேட்சில் 2 மேட்சை வந்து வின் பண்ணி ஒரு மிடில் பொசிஷனில் இருக்காங்க. ஒரு பெரிய டீம் பாகிஸ்தானுக்கு எகைன்ஸ்டாக 282 ரன்னை வந்து சென்னை பிச்சில், அதுவும் சென்னை பிச்சில் வந்து அவங்க சேஸ் பண்ணி வின் பண்ணி ரொம்ப கான்ஃபிடண்டாக வந்து இந்த மேட்ச் வந்து ஆட போகிறாங்க ஆப்கானிஸ்தான். ரெண்டு டீமில் யார் வின் பண்ணாலுமே அந்த அரையிறுதி சுற்றுக்கான ஒரு தகுதியில் அவங்களும் வந்து ரேஸில் ஓடிக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் மேட்சும் கூட. ஸோ ஸ்பின்னர்ஸ் டாமினேஷனாக இருக்கக்கூடிய இந்த பிச்சில் ஃபாஸ்ட் போலர்ஸ் ஸ்பின்னர்ஸ் அண்ட் ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கான ரெக்கார்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபாஸ்ட் போலர்ஸ் 11 மேட்சில் 72 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அதிகப்படியான விக்கெட் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸை கம்பேர் பண்ணுறப்போ செகண்ட் இன்னிங்ஸில் 31 விக்கெட் தான் வந்து எடுத்திருக்காங்க. அதுவே ஸ்பின்னர்ஸ் பக்கம் போனோம் அப்படின்னா 94 விக்கெட் எடுத்திருக்காங்க. போத் இன்னிங்ஸ்லையுமே நல்லாவே சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஸோ போத் இன்னிங்ஸ்லையுமே ஸ்பின்னர்ஸ் டாமினேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபாஸ்ட் போலர்ஸை கம்பேர் பண்ணுறப்போ. ஃபாஸ்ட் போலர்ஸ் எடுத்துகிட்டிங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் மட்டும்தான் அதிகப்படியான விக்கெட். என்ன காரணம் அப்படின்னா இன்சியல் ஸ்விங் இருக்கும், தென் அதே மாதிரி டெத் ஓவரில் வந்து ஃபாஸ்ட் போலர்ஸ் தான் பால் போடுவாங்க. தென் ஃபாஸ்ட் போலர்ஸை அடிக்கிறப்போ அடித்து ஆடுறப்போ விக்கெட்ஸ் விடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஃபாஸ்ட் போலர்ஸ் அதிகப்படியான விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் போத் இன்னிங்ஸ்லையுமே ஈக்குவலாக சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஸ்பின்னர்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய விக்கெட்ஸ் வந்து இங்கே பர்டிகுலர் இந்த வெனுவில் வந்து ஸ்பின்னர்ஸ் அதிகப்படியான விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஹெட்வேட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் 11 மேட்சை வந்து ரெண்டு பேரும் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஸ்ரீலங்கா தான் கொஞ்சம் அப்பர் ஹேண்டு, கொஞ்சம் அண்டர் டாக் டீம் தான். ஆப்கானிஸ்தான் வந்து கண்டிப்பாக ஒரு அண்டர் டாக் டீம் கேட்டகரி தான், பட் இந்த வேர்ல்டு கப்பில் வந்து பார்த்திங்கன்னா டாப் டீமை வந்து அவங்க தோக்கடிச்சிருக்கிறாங்க. பர்டிகுலராக பாகிஸ்தானுக்கு எகேன்ஸ்ட்டாக அவங்க பண்ண சேசிங் வந்து ரொம்ப 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 ஒரு வியக்க வைக்கக்கூடிய ஒரு மேட்ச்லாம் சொல்ல முடியாதுங்க. இது வந்து ஸ்ரீலங்கா வந்து இந்த மேட்ச் தோத்தாங்க அப்படின்னாலுமே ஒரு ஷாக்லாம் கிடையாது, ஒரு அதிர்ச்சியெலாம் கிடையவே கிடையாது. அவங்களும் ஒரு குவாலிட்டியான டீமாக தான் இருக்காங்க ஆப்கானிஸ்தான் டீமும். ஸோ 3 மேட்ச் அது இல்லாமல் ஆல்ரெடியே 3 மேட்சை வந்து ஆப்கானிஸ்தான் வின் பண்ணியிருக்காங்க ஸ்ரீலங்கா எகேன்ஸ்டாக. ஸோ ஒரு அண்டர் டாக் டீம் கேட்டகரி அப்படின்னா 11 மேட்ச் விளையாடுறாங்க, அந்த 11 மேட்சுமே ஸ்ரீலங்கா வின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு அண்டர் டாக் கேட்டகரியில் ஆப்கானிஸ்தான் இருக்காங்கன்னு அர்த்தம். அவங்களும் 3 மேட்ச் இதுக்கு முன்னாடியே வின் பண்ணியிருக்காங்க. இந்த சீரீஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா டாப் குவாலிட்டி டீம் வந்து ரெண்டு டீமை வந்து வின் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இது வந்து பேட்டில் வைஸ் பார்க்கறப்போ 50-50 ஆப்ஷனா தான் இருக்கும், யாருமே யாருக்கும் சலச்சவங்க கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மேட்ச் தான் இந்த மேட்ச் இருக்க போகுது. ப்ராபலான பிளேயிங் லெவன் பார்த்தோம் அப்படின்னா
லாஸ்ட் மேட்ச் உண்மையாலுமே சொல்லணும் அப்படின்னா ஆஞ்சலோ மேத்யூஸ் உள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்களோட டீமோட கெப்பாசிட்டியே டோட்டலாகவே டிஃபர் ஆகிடுச்சு, டோட்டலாகவே மாறிடுச்சுன்னு சொல்லலாம். ரொம்பவே சூப்பராக டீம் செட் ஆயிருக்காங்கன்னு சொல்லலாம். பத்தும் நிசங்கா, குஷால் பெரேரா ரெண்டு பேர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. இதில் பத்தும் நிசங்கா லாஸ்ட் மேட்ச் ரொம்பவே சூப்பராக ஒரு நாக் ஆனார். குஷால் பெரேரா இந்த சீசன் ஃபுல்லாகவே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் வராரு, பெருசாக ரன்ஸ் எதுவுமே அவர்கிட்ட வரல. குஷால் மெண்டிஸ் அவர் கேப்டன் ஆகிறதுக்கு முன்னாடி விளாண்ட மூணு மேட்சுமே சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். அவர் கேப்டன் ஆனதுக்கப்புறம் விளாண்ட ரெண்டு மேட்சிலுமே அவர் வந்து ஒரு பெரிய ஸ்கோர் வரவே இல்லை. அதை வந்து அவர் கேப்டனோட பிரஷராக கூட இருக்கலாம், மேபி கண்டிப்பாக வந்து இந்த மேட்ச் அதை யூட்டிலைஸ் பண்ணி அவர் நல்லா ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்கும். தென் சமர விக்ரமா தொடர்ந்து எல்லா மேட்சுமே ஒரு சூப்பரான ஒரு பேட்டிங்கில் கான்ட்ரிபியூட் கொடுத்துட்ருக்காரு. லாஸ்ட் மேட்சும் வந்து ஒரு குயிக் ஓவர் 60+ வரைக்கும் ஆடினார். ரொம்பவே சூப்பராக ஆடிட்டு இருக்கக்கூடிய ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனே சொல்லலாம், ஒரு யங் பிளேயர் சமர விக்ரமா இந்த மாதிரி ஒரு யங் பிளேயர் ஒரு சூப்பரான ஒரு கான்ட்ரிபியூட்ஸ்லேயே இங்கே கொடுத்துட்டு இருக்கிறது ஒரு அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ். சி அசலங்கா, தனஞ்சய டி சில்வா, ஆஞ்சலோ மேத்யூஸ், மகேஷ் தீக்ஷனா, ரஜிதா, லகிரு குமார் அண்ட் டி மதுசங்கா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. அடுத்ததான் ஆப்கானிஸ்தான் டீம். ஆப்கானிஸ்தான் டீமை பொறுத்த வரைக்கும் ரஹ்மான் அல்லா குருபாஸ், இப்ராஹிம் ஜார்டன் ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. லாஸ்ட் மேட்ச் பாகிஸ்தான் கேகன்ஸ்டார் ரெண்டு பேருமே விக்கெட்டை விடாமல் ஒரு ரெண்டு பேருமே 70+ ரன் வரைக்குமே ஆடிருந்தாங்க. ரொம்பவே சூப்பரான ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் கொடுத்தாங்க. தென் அடுத்ததாக ரஹ்மத் ஷாவும் அவரோட பங்குக்கு கடைசி வரைக்கும் நின்று மேட்சை வின் பண்ணி கொடுத்து அவரும் ஒரு 50+ ரன் அடிச்சு அவரோட கான்ட்ரிபியூட் அவரும் கொடுத்துருந்தார். சாகிடி அந்த டீமோட கேப்டன், அவரும் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மேட்ச் ஒரு 30+ ரன் வரைக்கும் குயிக்காக ஆடி கடைசியாக வந்து மேட்சை வின் பண்ணி அவரோட கேப்டன்ஷிப்பை வந்து நிரூபிச்சிட்டு போயிருந்தார். அடுத்ததாக அஸ்மதுல்லா ஓமர் ஜாய், இக்ராம் ஹலிக்கில், அடுத்ததாக முகமது நபி, ரஷீத் கான், முஜிபுர் ரஹ்மான், நவீன் ஹுல்லக் அண்ட் நூர் அகமது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான் டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. இப்போது கிராண்ட் லீக்ஸ்க்கு நம்ம எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் பிளேயர்ஸை சூஸ் பண்ணலாம், டபுள் ஆப்ஷன்ஸ் யார், ஹை பர்சன்டேஜில் ரிஸ்க் ஆப்ஷன், லோ பர்சன்டேஜில் சேஃபான ஆப்ஷன், தென் சேஃபான ஒரு பிளேயர்ஸ் யார், இப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்க்குறதுக்கு முன்னாடி ஓரலாக நார்மலாக வந்து யார் என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கும், இதுக்கு முன்னாடி எப்படி அவங்க ரெக்கார்ட் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். யார் எந்த யார்கிட்ட கொஞ்சம் வீக்காக இருக்காங்க அப்படின்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். பத்தும் நிசங்காவை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பவுன்சர்ஸ் பவுல் பண்ணக்கூடிய ஒரு ஃபாஸ்ட் பாலர்ஸ்ட்டே கொஞ்சம் வீக்காக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஸ்விங் பாலில் ஸ்டிக் டு ஸ்டிக்கில் இன்ஸ்விங் பால் பவுல் பண்ணக்கூடியவங்கள்ட்ட கொஞ்சம் வீக்காக இருக்கார். அந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் இன்சிலாக பவர் பிளேயில் பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் யாராருக்கு இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் முஜிபுர் ரஹ்மான், ஏன்னா முஜிபுர் ரஹ்மான், நூர் அகமது, ரஷீத் கான் இப்படி மூணு மெயின் ஸ்பின்னரோட போயிருக்காங்க லாஸ்ட் மேட்ச். சேம் இதே மாதிரி இதே கண்டிஷன்ஸில் ஸ்பின்னுக்கு இந்த பிச்சும் ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால அதே காம்பினேஷனோட வரதான் வாய்ப்பு இருக்கும். ஸோ நூர் அகமது இருக்கிறதுனால முஜிபுர் ரஹ்மானும், தென் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நவீன் உலக், இந்த ரெண்டு பேரும் தான் இன்சியில் பவர் பிளேயில் பவுல் பண்ணுவாங்க. இதில் நவீன் உலகிட்டிருந்து பெருசாக பாஸ்ட் இருக்காது, ஒரு 140 ஸ்பீடில் ஒரு பவுன்சர் பால் போடக்கூடிய அளவுக்கு அவருக்கு எபிலிட்டி கிடையாது. பட் 135 ஃபாஸ்ட்டில் வரைக்கும் போடுவார், அதில் நல்லா ஸ்விங் பண்ணுவார், பாலை இன்ஸ்விங் கொடுப்பார். சிமிலராக வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ராவோட ஆக்ஷன் அவருக்கு இருக்கும், பாலை நல்லா இன்ஸ்விங் பண்ணுவார். ஸோ பத்தும் நிசங்கா வெஸ் நவீன் உலக், பத்தும் நிசங்கா வெஸ் முஜிபுர் ரஹ்மான் கேரம் பால் நிறைய ட்ரை பண்ணுவார். இன்சில பவர் பிளேலே வந்து பார்த்தீங்கன்னா நியூ பாலே கேரம் பாலில் நிறைய ட்ரை பண்ணுவார். பால் திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்விங் மாதிரி ஆகும், இல்லை பால் உள்ளே வரும். ஸோ இந்த மாதிரியான இந்த விஷயத்துக்கிட்ட மேபி பத்தும் நிசங்கா இவங்களுக்குள்ள ஒரு பேட்டில் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். கண்டிப்பாக வந்து முஜிபுர் ரஹ்மான் வந்து ஆக்சுவலி எல்லாருமே வந்து குஷால் பெரேராவுக்கு வந்து டார்கெட் வைக்கிறாங்க. இன்சில பவர் பிளேலே கொண்டு வந்து குஷால் பெரேரா விக்கெட்டை கொஞ்சம் ஏர்லியராக எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்டில் இருந்தாலுமே பத்தும் நிசங்காவுக்கு மிகப்பெரிய ஒரு ட்ரெட் இருக்குங்கிறது ஒரு நிச்சயம். குஷால் பெரேராவை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான பிளேயருங்க, நல்ல எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு பிளேயர்னு சொல்லலாம். விக்கெட் கீப்பர் அவர் பண்ணிட்டு இருந்தார் ஸ்டார்டிங்கில், இப்போ வந்து கொஞ்சம் ஃபார்ம் அவுட் ஆயிட்டாரு. நல்ல ஒரு ஹார்ட் ஹிட்டர், பவர் பிளேக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சனத் ஜெயசூர்யா எப்படி வந்து குயிக்காக ஆடுவாரோ அந்த மாதிரி வந்து குஷால் பெரேராவும் வந்து ஒரு குயிக்காக வந்து ரன்ஸை வந்து சேகரித்து கொண்டு போகக்கூடிய ஒரு பிளேயர், பவர் பிளேவே சூப்பராக யூட்லஸ் பண்ணுவார். பட் இப்போ கரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபார்ம் அவுட்டில் இருக்காரு. கண்டிப்பாக இந்த மேட்ச் அவரோட பேட்டிலிருந்து ஒரு 30+ ரன் குயிக்காக வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா நல்ல ஃபாஸ்ட் பாலர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நவீன் உள்ள ஒரு 140 ஸ்பீடில் பவுல் பண்ணக்கூடியவர் கிடையாது. ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மெனுக்கு ரொம்பவே ட்ரெட்டாக இருப்பார், பாலை உள்ளே கொண்டு வருவார் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மென். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மென் இவரோட பாலில் கொஞ்சம் ஈஸியாக ஆடுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ குஷால் பெரேரா மேபி ஒரு 30+ ரன் ஆடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த மேட்ச் இருக்கலாம். குஷால் மெண்டிஸை பொறுத்த வரைக்கும் கேப்டன் விக்கெட் கீப்பர் பண்ணுறாங்க. ஸோ அது நமக்கு அவருக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ். கேட்ச் அண்ட் ஸ்டம்பிட் ரன் அவுட்லேயே ஒரு 20+ ஃபேண்டஸி பாயிண்ட்ஸ் எடுத்துருவார். இப்போ கரண்ட்டாக நல்ல ஃபார்மில் இருக்கார். ஸோ லாஸ்ட் ரெண்டு மேட்ச் மட்டும் தான் பரவாயில்ல, அதுக்கு எல்லாமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார், சதமெல்லாம் அடிச்சிருந்தார். ஸோ கண்டிப்பாக அவரோட பேட்டிலிருந்து ஒரு 35+ ரன் வரைக்கும் வரும். ஸோ ஃபேண்டஸி பாயிண்ட்ஸ், அதாவது விக்கெட் கீப்பர்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஃபேண்டஸி பாயிண்ட், ஒரு 20-25 ஃபேண்டஸி பாயிண்ட்ஸ் கிடைச்சிடும். தென் 30+ ரன்ஸ் அடிக்கிறார் அப்படின்னா கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு 50+ ஃபேண்டஸி பாயிண்ட்ஸ் வந்துடும். ஸோ கிட்டத்தட்ட 60-70 ஒரு 70+ ஃபேண்டஸி பாயிண்ட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு குஷால் மெண்டிஸ்க்கு அதிகம். சமர விக்ரமா செம ஃபார்மில் இருக்காருங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இப்போது
எல்லா டீமோட மேனேஜ்மெண்ட்டுமே அந்த மாதிரி நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு பிளே ஒரு டீமுக்கு எகேன்ஸ் விளையாட போகணும் அதில் நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்க்கு எது அதெல்லாம் வீக்னஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஆராய்வாங்க அதுக்கு தகுந்த மாதிரி இதுவும் கொடுப்பாங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே டொமஸ்டிக் லெவலில் ப்ளே பண்ணுறப்போ ஸோ டொமஸ்டிக் லெவல் ரெக்கார்ட் வைஸ் பார்க்குறப்போ இந்த சைனா மேன் பவுலர்கிட்ட இந்த லெக் ஸ்பின்னர்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்காருங்க. இவர் பேட்டிங் வர்றப்போ லெக் ஸ்பின்னராகவும் சரி சைனா மேன் பவுலராகவும் யார் பவுல் பண்ண போகிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா ரஷீத் கானும் நூர் அகமது. ஸோ இந்த ரெண்டு பேருமே அவருக்கு மிகப்பெரிய ஒரு ட்ரெட்டாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப 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 அதிகம். ஸோ கண்டிப்பாக இவங்கள்ட்டருந்து மிகப்பெரிய ஒரு பேட்டில் வந்து சமர விக்ரமாவுக்கு இருக்குது. லாஸ்ட் மூணு நாலு மேட்ச் நல்லா ஆடிருக்காருங்கிறதுக்காக பர்சன்டேஜ் வச்சு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்காரு. ஸோ இந்த ஒரு ட்ரெண்டை வந்து கொஞ்சம் மைண்ட் செட் பண்ணிட்டு ஒரு ரெண்டு மூணு டீம்லேருந்து அவரை மிஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அசலங்கா, ஸோ கண்டிப்பாக வந்து அசலங்கா வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டரில் ரெண்டு மூணு விக்கெட் விழுந்துருச்சுன்னா அசலங்கா பேட்டிலிருந்து நம்ம ஒரு 30லிருந்து ஒரு 40+ ரன் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் இந்த பர்டிகுலர் மேட்ச்சில். டாப் ஆர்டரில் ஏர்லியாக ரெண்டு விக்கெட் விழுந்துரும்னு மைண்ட் செட்டில் நீங்கள் டீமை போட்டிங்கன்னா அதில் அசலங்கா ஒரு மஸ்ட் பிக்காக கூட ட்ரை பண்ணி பாருங்கள். தனஞ்சய டிசில்வாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடில் சாகிடியை தவிர வேறு யாருமே பெருசாக லெஃப்ட் ஹேண்டர் இல்லை வர மாதிரி விக்ரம் மாளிகில். ஸோ லெஃப்ட் ஹேண்டர் பெருசாக யாரும் இல்லாததுனால தனஞ்சய டிசில்வா பவுல் பண்ணுவாராங்கிறது மிகப்பெரிய குவஸ்டின் மார்க். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சலோ மேத்யூஸ் மினிமம் 6லிருந்து 7 ஓவர் பவுல் பண்ணிடுவார். மீதி இருக்க ஓவரில் அதாவது 4 ஓவர் மினிமம் 4 மேக்ஸிமம் 5 ஓவர் வரைக்கும் தான் தனஞ்சய டிசில்வா பவுல் பண்ணுவார். ஆனாலும் பவுலிங் ஆப்ஷன் அப்படிங்கிறது கம்பல்சரி அவருக்கு இருக்குது. மினிமம் 4 ஓவராக அவர் பவுல் பண்ணிடுவார். தென் பேட்டிங்கில் வந்தாலும் ஒரு 20-25+ ரன் ஆடிடுவார். ஸோ அப்படிங்கிறப்போ ஒரு டபுள் ஆப்ஷன்ஸில் வந்து தனஞ்சய டிசில்வா ஆஞ்சலோ மேத்யூஸ் ரெண்டு பேருமே மிடிலில் வந்து ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இருக்க போகிறாங்க ஸ்ரீலங்கா டீமுக்கு. பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் தீக்ஷனா, ரஜிதா, தகிலுகுமாரா அண்ட் மதுசங்கா இந்த 4 பேரும் அந்த டீமோட மெயின் பவுலர். ஃபஸ்ட்டு பவுல் பண்ண போகிறாங்க அப்படின்னா லகிரு குமாராவும் மதுசங்காவும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் டெத் ஓவரில் பவுல் பண்ண போகிறதுனால. ஸோ ஸ்ரீலங்காவுக்காக ஃபஸ்ட்டு பவுல் பண்ண போகிறாங்க அப்படின்னா லகிரு குமாரா அண்ட் மதுசங்கா ரெண்டு பேரும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். செகண்டாக பவுல் பண்ண போகிறாங்க அப்படின்னா கசும் ரஜிதா வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவரோட ஓவரை அதிகபட்சம் ஒரு 35-40 ஓவருக்குள்ளேயே அவர் பவுல் பண்ணிடுவார். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க அப்படின்னா லகிரு குமாரா மதுசங்கா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிளேயராக இருப்பாங்க ஸ்ரீலங்காவுக்காக. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தான் டீமை பொறுத்த வரைக்கும் முகமது நபி, ரஷீத் கான், முஜிபுர் ரஹ்மான், நவீன் ஹுல்லக், நூர் அகமது, தென் அஸ்மத்துல்லா ஓமர்ஸா இந்த 6 பேரும் தான் அந்த டீமோட பவுலர்ஸ். இதில் 4 மெயின் பவுலர் தான் ரஷீத் கான், முஜிபுர் ரஹ்மான், நவீன் ஹுல்லக், நூர் அகமது. இந்த 4 பேரும் தான் மெயின் பவுலர்ஸ். ஸோ இதிலிருந்து பார்த்திங்கன்னா ரஷீத் கான்கிட்டருந்து 10 ஓவர் கம்பல்சரி, முஜிபுர் ரஹ்மான்ட்டருந்து 10 ஓவர், நூர் அகமதுகிட்டருந்து ஒரு 10 ஓவர் கம்பல்சரி பவுல் பண்ணிவிடுவாங்க. மீதி இருக்க 20 ஓவரில் நவீன் ஹுல்லக், முகமது நபி, அஸ்மதுல்லா ஓமர்ஸா இந்த 3 பேரும் வந்து ஓவர்ஸை ஷேர் பண்ணி பவுல் பண்ணுவாங்க. இதுலேயும் பர்டிகுலராக ஃபஸ்ட்டு பவுல் பண்ண போகிறாங்க அப்படின்னா நவீன் உள்ளக்கும் அஸ்மதுல்லா ஓமர்ஸா இந்த 2 பேரும் தான் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுவாங்க. ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க. தென் டெத் ஓவரில் பவுல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பேட்டிங்லேயும் அஸ்மதுல்லா ஓமர்ஸாயை கொஞ்சம் டாப் ஆர்டரில் ஆட வைக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக பேட்டிங்கில் வந்தாலும் ஒரு 20+ ரன் வந்து ஆடக்கூடிய எபிலிட்டி அஸ்மதுல்லா ஓமர்ஸாய்க்கு இருக்குது. தென் பவுலும் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 4 ஓவர் மேக்ஸிமம் 6 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுறாரு. ஸோ மேட்சுக்கு மேட்சும் ஸோ கண்டிப்பாக இந்த மேட்சும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஓவர் பவுல் பண்ணால் கூட ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு விக்கெட். தென் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா டெத் ஓவரில் பவுல் பண்ணுறதுனால விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி அவருக்கு அதிகம். ஸோ ஒரு விக்கெட் எடுத்து ஒரு 20+ ரன் அடித்தா கூட கிட்டத்தட்ட ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வருவதற்கான சான்ஸ் அதிகம் அஸ்மதுல்லா ஓமர்ஸாய்க்கு. நவீன் உள்ளக்கு வந்து பார்த்திங்கன்னா அஸ் எ பவுலராக அவர் வந்து ஒரு 2 விக்கெட் எடுக்கணும். ஸோ அப்போ தான் அந்த 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரும். பட் அஸ்மதுல்லா ஓமர் சாய்க்கு வந்து டெத் ஓவரில் அவர் கூட ஷேர் பண்ணி பவுல் பண்ண போகிறார். ஒரு விக்கெட் எடுத்தால் கூட பேட்டிங் வந்து 20+ ரன் அந்த 50+ ரன் 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸை அவர் ஈக்குவலைஸ் பண்ணிடுவார். முகமது நபியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து ஆப்போசிட்டில் குசால் பெரேரா, தென் அசலங்கா, 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அட் அ டைமில் வந்து கிரீஸ்குள்ளே இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நபிக்கிட்டிருந்து நம்ம அதிகப்படியான ஓவர்ஸ் எதிர்பார்க்கலாம். இந்த மேட்சுமே மினிமம் 4லிருந்து 5 ஓவர் மினிமம் மேக்ஸிமம் 7 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவார். தென் பேட்டிங்கில் வந்தாலும் பேட்டிங்கில் இந்த சீசன் ஃபுல்லாக இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே பெருசாக அவர்கிட்ட வந்து பேட்டிங்கில் ஒரு கான்ட்ரிபியூட் இல்லை. பட் ஸ்ரீலங்காவுக்கு எகேன்ஸ்டாக சில மேட்சஸ் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிற ஒரே காரணத்துக்காக முகமது நபி 6 ஓவர் மேக்ஸிமம் பவுல் பண்ண சான்ஸ் இருக்கும். பேட்டிங்கில் வந்தாலும் ஒரு 25+ ரன் வரைக்கும் அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கிறதுனால ஒரு 60லிருந்து ஒரு 70+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வர வாய்ப்புகள் அவருக்கு ரொம்ப அதிகம். சரி ஓகே, இப்போ டபுள் ஆப்ஷன்ஸ். ஸோ டபுள் ஆப்ஷன்ஸ் பிளேயர்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா முகமது நபி, குசால் மெண்டிஸ், தனஞ்சய டிசில்வா, ஆஞ்சலோ மேத்யூஸ் இந்த 4 பேருமே வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங்லேயுமே அவங்களோட கான்ட்ரிபியூட் இருக்கும். மினிமம் ஒரு 25+ ரன்ஸ் வரைக்கும் கான்ட்ரிபியூட் இருக்கும். தென் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ். ஸோ ஆஞ்சலோ மேத்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 6 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். தனஞ்சய டிசில்வா மேக்ஸிமம் 4 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ண வாய்ப்பு இருக்கும். தென் முகமது நபி வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 6 மேக்ஸிமம் 8 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ண வாய்ப்பு இருக்கும். ஸோ இப்படி எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் உள்ளவங்க இவங்கலாம். தென் பேட்டிங்கில் வந்து ஆடக்கூடியவங்க குசால் மெண்டிஸை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர் பண்ணுறாரு. ஸோ அதிலேயே கேட்ச் அண்ட் ஸ்டம்ப் ரன் அவுட்டில் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட். தென் பேட்டிங்கில் வந்து ஒரு சாலிடான ஒரு ரன்ஸ் அடிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் உள்ளவர். ஸோ இவங்க எல்லாமே டபுள் ஆப்ஷன்ஸில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸாக இருப்பாங்க.
ஹை பர்சன்டேஜில் ரிஸ்க்கான ஆப்ஷன். ஸோ இது தாங்க நம்ம ரொம்ப நோட் பண்ண வேண்டிய விஷயம். பத்தும் நிசங்கா, ரஹ்மான் உல்லா குருபாஸ் அண்ட் சமர விக்ரமா, இந்த மூணு பேருமே கிட்டத்தட்ட ஒரு 85-90% வரைக்குமே யூசர்ஸ் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மூணு பேர்த்திட்ட எக்ஸ்ட்ரா அட்வர்டைஸ்ங்கிறது ஒன்று இல்லை. இக்ராம் ஹலிக்கில்னு ஒருத்தர் வர்ற வரைக்குமே ரஹ்மான் உல்லா குருபாஸ் விக்கெட் கீப்பர் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அவர் வந்ததுக்கப்புறம் ரஹ்மான் உல்லா குருபாஸ் விக்கெட் கீப்பர் பண்ணலை. விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் மட்டும்தான் இருக்கார், விக்கெட் கீப்பர் அவர் பண்ணலை. அந்த விக்கெட் கீப்பர் மூலியமாக கிடைக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் ஒன்றும் அவருக்கு கிடையாது. அஸ் அ பேட்ஸ்மேன் அவரோட பேட்லேருந்து நம்ம அவர் 45+ ரன் வரைக்குமே அடிக்கணும். ஸோ அப்போ தான் அந்த ஃபேண்டசி டீமுக்குள்ளே வர முடியும். இந்த பத்தும் நிசங்கா வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுற, பட் அதுக்கு முன்னாடி மேட்சஸ் பெருசாக பண்ணலை. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவருக்கு ட்ரெட் தரக்கூடிய ஆப்ஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தானோட இன்சியில் பவர் பிளேயில் போல் பண்ணக்கூடிய ஒரு போலர்ஸ் டீம் இருக்குது. ஸோ இந்த வகையில் பார்க்குறப்போ ஹை பர்சன்டேஜ். ஸோ கண்ணை முடிட்டு பத்தும் நிசங்கா லாஸ்ட் மேட்ச் ஆடிட்டார், ஸோ தூக்கி போட்டலாம். ஏன்னா நம்ம வந்து ஒரு ஃபேண்டசியில் போய் ஒரு ஆப்புக்குள்ளே போய் நம்ம வந்து பேரை பிக் பண்ணும்போது அவங்க பக்கத்தில் பாயிண்ட்ஸ் அதிகமாக காட்டும். ஸோ பாயிண்ட்ஸ் அதிகமாக காட்டுறப்போ நம்மளோட மைண்ட் அவங்கள்ட்ட எடுக்க அவர் எடுக்கிறதுக்கு நமக்கு மனசு வராது. செலக்டிங் பர்சன்டேஜும் அதிகமாக இருக்கிறதுனால அவர் வெளியே எடுக்கும் நமக்கு மனசு வராது. நம்ம கிராண்ட் லீக் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா இப்படி நம்ம ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். ஸோ சமர விக்ரமாவுக்கு ஆல்ரெடி சின்ன சின்ன ட்ரெட் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆப்போசிட் சைடில் ரஷித் கானாக இருக்கட்டும், நூர் அகமதாக இருக்கட்டும், இவங்களோட லெக் ஸ்பின் அதில் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பார். ஸோ சபர விக்ரமாவும் கொஞ்சம் ஹை பர்சன்டேஜில் ரிஸ்க்கான ஆப்ஷனாக வந்து தெரியுது. இந்த ஒரு மூணு பேரும் வந்து ஹை பர்சன்டேஜில் கொஞ்சம் ரிஸ்க்காக தெரியுறாங்க. ஸோ இப்போ டிஃபரன்ஷியல் பிக் அப்படின்னா நவீன் உள்ள ஃபஸ்ட்டு பால் பண்ண போகிறாரு. ஸோ ஃபஸ்ட்டு பால் பண்ண போகிறார் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக்காக இருப்பார். பர்சன்டேஜஸும் கொஞ்சம் கம்மியாக இருக்க வெறும் 33 அப்படிங்கிற ஒரு பர்சன்டேஜில் தான் இருக்கார். ஆஃப்டர் டாஸ் ஆப்கானிஸ்தான் ஃபஸ்ட்டு பால் அப்படின்னா இந்த 33ங்கிறது 50 கூட மாறுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் ஃபஸ்ட்டு பால்னா அவர் ரொம்பவே இம்பார்ட்டண்டாக இருப்பார், ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காக இருப்பார். அதே மாதிரி நூர் அகமது, ஸோ லாஸ்ட் மேட்ச் வந்து விக்கெட் 3 விக்கெட் எடுத்தாலுமே பர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கார். கண்டிப்பாக வந்து நூர் அகமது ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக்காக இருப்பார். அதே மாதிரி குசால் பெரேரா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பவர் பிளேயில் யூட்டிலைஸ் பண்ணி ஒரு சூப்பராக ஆடக்கூடிய நல்ல பிளேயர். இப்போ கொஞ்சம் ஃபார்ம் அவுட்டில் இருக்கார். இது எப்போ வேணாலும் ஃபார்ம் ஒரு பிளேயருக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போ வேணாலும் ஃபார்ம் அவங்களுக்கு சீக்கிரமாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மேட்ச் பத்தும் நிசங்கா ஏழர் அவுட் ஆகிட்டார் அப்படின்னா அந்த இடத்துல குசால் பெரேரா கண்டிப்பாக 30 ஒரு 40+ ரன் அடித்து ஒரு பிக் டிஃபரன்ஷியல் லோ பர்சன்டேஜ் பிக்காக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ உங்களோட கிராண்ட் லீக்ல கண்டிப்பாக பத்தும் நிசங்காவுக்கு பதிலாக நீங்கள் குசால் பெரேராவை நீங்கள் டிஃபரன்ஷியலாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லோ பர்சன்டேஜில் இம்பார்ட்டன்ட், இது தாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நல்லா இந்த உள்ள இந்த பிளேயர்ஸ் மட்டும்தான் அவங்களோட வின்னிங்ஸை தலைகீழாக மாற்றி போடக்கூடியவங்க. ஸோ இவங்களை எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. இக்ராம் அலிக்கில் கிட்டத்தட்ட வெறும் 10%க்குள்ளே மட்டும்தான் இருக்கார். ஸோ இக்ராம் அலிக்கில் பேட்டிங்கில் மிடில் வராரு. ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படினாலும் சரி, செகண்ட் பேட்டிங் அப்படினாலும் சரி, பேட்டிங்கில் மிடில் வராரு. மினிமம் ஒரு 20+ ரன் வரைக்கும் ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்கும். நம்ம அதிகமாக ரன்ஸ் சொல்ல வேணாம், ஒரு 20+ ரன் அடிக்க சான்ஸ் இருக்கும். அதை தாண்டி எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸான விக்கெட் கீப்பர், விக்கெட் கீப்பர் பண்ணுறதுலேயே விக்கெட் கீப்பர் பாயிண்ட்லேயே கொஞ்சம் அதிகப்படியான பாயிண்ட்ஸ் கிடச்சிரும். விக்கெட் கீப்பர்லேயே ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கிடச்சிரும். ஸோ கிட்டத்தட்ட 45 ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் உள்ளவர். லோ பர்சன்டேஜில் இவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்குது. அதே மாதிரி முகமது நபியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் தான். ஏன்னா இத்தனைக்கும் பவுலும் பண்ணுறாரு, பேட்டிங்கில் பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணல அப்படிங்கிறதுனாலும் சரி, பவுல் பண்ணுறாரு பட் பெருசாக விக்கெட்டும் கிடைக்கல அப்படிங்கிறதுனாலும் சரி, பெருசாக அவர் யாரும் செலக்ட் பண்ணல. இப்போ விக்கெட் எடுத்திருந்தால் தான் அந்த செலக்ட் பண்ணுறப்போ அந்த பாயிண்ட்ஸில் வந்து கொஞ்சம் அதிகமாக கட்டும். ஸோ எல்லாருமே அதை பார்த்து நீங்கள் பண்ணுவீங்க. பட் அவர் பவுலும் பண்ணிட்டு இருக்காரு, நிறைய பேருக்கு அது இன்னும் தெரியாமல் இருக்குது. ஸோ பவுலும் பண்ணுறாரு, பேட்டிங்கில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு மேட்சாக தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்சஸ் எல்லாத்துலேயுமே முகமது நபிட்டு இருந்து ஒரு பெரிய கான்ட்ரிபியூட் கிடைச்சிருக்கு. ஸோ முகமது நபி லோ பர்சன்டேஜாக இருக்காரு, ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிளேயராகவும் இருக்கார். அதே மாதிரி மகேஷ் தீக்ஷனா, தீக்ஷனா மேலே பெரிய எதிர்பார்ப்பாங்க, விக்கெட் எடுப்பார் அப்படிங்கிற மாதிரி. பெருசாக இந்த சீரீஸில் விக்கெட்டே அவர் எடுக்கலை. இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் வந்து கண்டிப்பாக விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்கும். ஆப்கானிஸ்தான் டீம் பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃபாஸ்ட் பாலர்ஸை கூட ஈஸியாக ஆடிடுறாங்க, ஒரு மாதிரி அடித்து ரன்ஸ் பவுண்டரிஸ் சிக்ஸர்ஸாக கூட அடிக்கிறாங்க. பட் ஸ்பின்னர்ஸ்ட்டை விளையாடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. குவாலிட்டியான ஸ்பின்னர், அது இல்லாமல் பிச்சும் வந்து கொஞ்சம் ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணுது. மகேஷ் தீக்ஷனா மாதிரி ஒரு குவாலிட்டியான ஸ்பின்னர்ட்ட கொஞ்சம் கண்டிப்பாக கஷ்டப்படுவாங்க. லோ பர்சன்டேஜாக இருக்கார், அதுதான் மகேஷ் தீக்ஷனா ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜாக இந்த மேட்ச் பிக் பண்ணி செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லோ பர்சன்டேஜில் அவர் இம்பார்ட்டன்ட் பிளேயராக இருப்பார். அதே மாதிரி அசலங்கா, டாப் ஆர்டரில் ஏர்லியாக 2 விக்கெட் விழுந்துடும் ஸ்ரீலங்காவது அப்படின்னு நீங்கள் மைண்ட் செட் பண்ணி நீங்கள் டீமை போட்டிங்கன்னா அதில் அசலங்கா மஸ்ட்டு ட்ரைன்னே சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக அவரோட பேட்லேருந்து ஒரு 35 ஒரு 40+ ஃபேண்ட் ரன்ஸ் வந்து அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ இவங்க எல்லாருமே லோ பர்சன்டேஜில் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸாக இருப்பாங்க. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 பிளேயர் உங்களோட ஸ்மால் லீக்ஸில், உங்களோட ஆப்பனட்டும் சரி நீங்களும் சரி மஸ்ட்டாக இவங்களாம் ட்ரை பண்ணிக்கலாம், எல்லாருமே இவங்களெல்லாம் ட்ரை பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா குசால் மெண்டிஸ், மதுசங்கா,
மதுசங்கம் மேட்சுக்கு மேட்ச் விக்கெட் எடுத்துகிட்டு இருக்காரு, பாயிண்ட் வைஸ் அதிகமாக இருக்காரு, எல்லாருமே அவர் ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆஞ்சலோ மேத்யூஸை கூட கிட்டத்தட்ட ஒரு 80% ஆஃப் யூசர்ஸ் வந்து இப்போ ட்ரை பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் வந்தார், பவுலும் பண்ணி விக்கெட்டும் எடுத்தார், தென் அது மட்டும் இல்லாமல் பேட்டிங்கும் கான்ட்ரிபியூட் பண்ணுவார். ஸோ இவங்களை வந்து எஸ்எல்ல வந்து கண்டிப்பாக ஸ்ரீலங்காவில் இருந்து இந்த மூணு பேத்தையுமே மஸ்டாக ட்ரை பண்ணியிருப்பாங்க. ரஷித் கான், முகமது நபி, நவீன் உல்லக், இந்த மூணு பேத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான் டீமில் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க உங்களோட எஸ்எலுக்கு உங்களோட ஆப்னன்ஸ். ஒரு 14 பிளேயர் ஃபேண்டசி டீமில் இருக்க வாய்ப்புள்ள ஒரு 14 பிளேயரை நம்ம இப்போ பார்த்தோம் அப்படின்னா, குசால் மெண்டிஸ், ரஷித் கான், ஆஞ்சலோ மேத்யூஸ், முகமது நபி, தி மதுசங்கா, நவீன் உல்லக், கே ரஜிதா, சாகிடி, குசால் பெரேரா, இப்ராஹிம் ஜார்டன், சி அசலங்கா, முஜிபுர் ரஹ்மான், மகேஷ் தீக்ஷனா, இக்ராம் அலிகில். ஸோ இந்த 14 பிளேயர்லேருந்து 8 அல்லது 9 பிளேயர் ஃபேண்டசி டீமில் வந்துட்டால் கூட மோஸ்ட்லி நீங்கள் போட்ட அமௌண்ட்டை லாஸ் பண்ண மாட்டீங்க. இந்த ஆப்ஷன்ஸை பயன்படுத்தி மல்டிபிள் கிரைலெக்ஸில் மாற்றி பிளேயர்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே, இப்போது கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் பர்சன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேஃபான ஆப்ஷன். ஸோ சேஃபாக வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா குசால் மெண்டிஸ், ரஷித் கான், முகமது நபி இவங்களுக்கு தான் சேஃபான ஒரு ஆப்ஷனாக வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக சூஸ் பண்ணுவாங்க உங்களோட ஸ்மால் லீக்ஸில் உங்களோட ஆப்னன்ஸ் எல்லாருமே. ஸோ ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கிறவங்க, நான் கிராண்ட் லீக்ஸில் வந்து ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக மகேஷ் தீக்ஷனா, ஸ்ரீலங்காவோட ஸ்பின்னர், மூணு விக்கெட் வரைக்கும் எடுத்தார் அப்படின்னா கண்டிப்பாக ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்ல அவர் கேப்டன் டிஸ்கெட் ஆப்ஷனுக்கு எலிஜிபிளாக இருப்பார். தென் நவீன் உல்லக், அடுத்ததான் மதுசங்கா, இந்த மூணு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க்கான கேப்டன் டிஸ்கெட் ஆப்ஷனுக்கு ரொம்பவே எலிஜிபிள் பர்சனாக இருப்பாங்க. கண்டிப்பாக உங்களோட கிராண்ட் லீக்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. தேங்க்யூ.